வணக்கம். இலங்கையில் இன்றைய தலைப்பு செய்திகள். அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிராக நாளைய தினம் முதல் 15 தேதி வரை தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒன்றிணைந்த சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட 40 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கேற்ப கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதாரத்துறையைச் சேர்ந்த பல தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளன. இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமாகும் இந்த பணிப்புறக்கணிப்பு காரணமாக வெளி நோயாளர் சிகிச்சை பிரிவு, மருத்துவ ஆய்வக பிரிவு உள்ளிட்ட ஏனைய சேவைகள் பாதிக்கப்படலாம் என அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் அஜிபி திலகரத்ன குறிப்பிட்டுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின்போது ஏற்பட்ட அமைதியின்மையினால் காயமடைந்த மூவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பல்கலைக்கழக மாணவர், ஊடகவியலாளர், போலீசார் ஆகியோர் இதில் அடங்கியுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நேற்றைய தினம் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நீர்த்தாரி மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். தேர்தலை நடத்துதல், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குதல், பொருட்களின் விலை மற்றும் வரிச்சுமை ஆகியவற்றை குறைத்து மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த மூவரும் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25 தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேதி குறிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வாக்குச்சீட்டு அச்சுடல் உள்ளிட்ட பல சிக்கல்கள் காரணமாக திட்டமிட்டபடி மார்ச் 9 தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாமல் போனதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தேர்தலை நடத்துவதற்கு சாதகமான தினமாக ஏப்ரல் மாதம் 25 தேதி காணப்படுவதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து நிதி உறுதி கடிதம் கிடைக்கப்பெற்றதை அடுத்து தானும் மத்திய வங்கி ஆளுநரும் கையெழுத்திட்ட இணக்கப்பாட்டு கடிதம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இதன்படி நாட்டுக்கான தனது கடமையை நிறைவேற்றியுள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தனது கடமையை இம்மாத இறுதிக்குள் நிறைவேற்றும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தின் தற்போதைய நிலை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுகளின் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், தற்போது அரசால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த வேலை திட்டம் சீர்குலைந்தால் 2022 பிப்ரவரி மாத நிலைமையை விடவும் மிகவும் ஆபத்தான நிலைக்கு நாடு தள்ளப்படலாம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மகா பேங்க் அதிபதித்துமத் ஏகங்கதா லிப்பிய லெட்டர் ஆஃப் இன்டென்ட் அத்சங்கல்ல. இலங்கையின் பிணை எடுப்புக்கான பணிக்குழா மட்ட உடன்படிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபைக்கு மார்ச் 20 தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் அறிக்கையொன்றின் மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பிணை எடுப்புக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் பணிக்குழா மட்ட உடன்படிக்கை கடந்த ஆண்டு செப்டம்பர் 1 தேதி எட்டப்பட்டது. இந்த நிலையில் அனைத்து பாரிய இருதரப்பு கடன் வழங்குநர்களின் நிதியியல் உறுதிப்பாட்டை இலங்கை பெற்றுக் கொண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது.
பொருளாதார சீர்திருத்தத்தை முன்னெடுத்து வலுவான மீட்சியை அடைவதற்கு இலங்கைக்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அமெரிக்கா உதவும் என அமெரிக்க துறை சேரியின் செயலாளர் ஜேனட் எலன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அமெரிக்க துறை சேரியின் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கிடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அவர் இவ்வாறு உறுதியளித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது பொருளாதார சீர்திருத்தத்தை முன்னெடுத்து வலுவான மற்றும் நீடித்த மீட்சியை அடைவதற்கான சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய இலங்கையின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள கடன் மறுசீரமைப்புக்கு இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியம் மற்றும் அதன் ஏனைய சர்வதேச கடன் வழங்குநர்களிடம் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக இருநாட்டு மீனவர்களிடையே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரச்சினைகளை தோற்றுவிக்கின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். வடமாகாணத்திலே எங்களுடைய மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையிலே அவசான டக்ளஸ் தேவானந்தா கௌரவ மீன்பிடி அமைச்சர் கௌரவம் என்று சொல்லும் அருவறுப்பாக இருக்கின்றது. அவருடைய 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 அருவறுப்பாக இருக்கின்றது. அவருடைய செயல்பாடு அனைத்தும் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கும் தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலே ஒரு மோதலை உருவாக்குறதுதான் அவருடைய பொறுப்பு. இந்த அரசாங்கத்தினுடைய கைகூலியாக இருக்கிறார். இந்த அரசாங்கத்துடைய கைகூலி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இன்று எங்களுடைய வடமாகாணத்தில் இருக்கும் மீனவர்களை பற்றி சிந்தித்து பார்க்காமல் அவர் என்ன செய்கிறார்? ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலே மீனவர்களிடையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையாக ஒரு செயல்பாடை உருவாக்குகிறார். அதுக்கான காரணம் வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழர்கள் மீது அக்கறை கொண்ட தமிழ்நாட்டிலே இருக்கும் அரசியல்வாதிகள், வடக்கு கிழக்கிலே இருக்கும் இலங்கையிலே வாழும் தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட தமிழர்கள், இந்திய தமிழர்கள் எங்களுடைய மக்களுக்கு எதிரானவர்களாக மாற்ற வேண்டும். இதற்காகத்தான் சில நடவடிக்கைகள் அவர் எடுக்கிறார். இந்தியாவின் அதானி நிறுவனத்தின் பங்குகள் வீழ்ச்சியடைவதன் காரணமாக அந்நிறுவனத்தால் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை டெல்லியில் சந்தித்ததன் பின்னர் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் வழங்கிய உதவிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி நன்றி தெரிவித்துள்ளார். இந்திய அரசாங்கத்தின் அறிமுகத்தின் அடிப்படையிலேயே அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இருநாட்டு அரசாங்கங்களுடன் தொடர்புடைய விடயம் என்பதன் காரணமாக இலங்கை பொதுமக்கள் அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்த கருத்து தொடர்பாக 3 நாட்கள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது சபாநாயகரிடம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தார். தற்போதைய நிதி பொருளாதார நிலைமை ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கமைய ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள் மூலம் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரித்தார். இந்த கருத்துக்கள் தொடர்பிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 3 நாட்கள் விவாதம் நடத்தப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பான விவாதத்தை அடுத்த அமர்வில் நடத்துமாறும் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். எதிர்வரும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பேரீச்சம்பழங்களுக்கு விதிக்கப்பட்ட விசேட பண்டங்கள் வரியை கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயிலிருந்து 1 ரூபாவாக குறைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதியின் ஊடக பிரிவு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு அரசாங்கங்கள், நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், தொண்டர் அமைப்புகள் மற்றும் நலன் விரும்பிகளிடமிருந்து எந்தவித அந்நிய செலாவணியும் தொடர்பு படாமல் பரிசாக அல்லது நன்கொடையாக அனுப்பப்படும் பேரீச்சம் பழங்களுக்கு மாத்திரம் இந்த வரி சலுகை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணக்கூடிய இயலுமை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமைத்துவத்திற்கு மாத்திரமே காணப்படுகின்றது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்கக்கூடிய கட்சி எது என்பதை மக்கள் அறிவுடன் சிந்திக்க வேண்டிய காலம் இதுவாகும். இன்று நாட்டில் காணப்படும் பிரதான பிரச்சினை பொருளாதார பிரச்சினை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.
ஐக்கிய மக்கள் சக்தியினர் தனவந்தர்களை அடிப்படையாக கொண்ட பொருளாதார வேலை திட்டங்களையே கொண்டுள்ளனர். அதேபோன்று ஜேவிபி மார்க்சிச பொருளாதார கொள்கையே கொண்டுள்ளது. இந்த இரண்டையும் சாராத நடுநிலையான பொருளாதார கொள்கை எமது நாட்டுக்கு பொருத்தமானதாகும். அதற்கேற்ப சிறந்த பொருளாதார கொள்கையுடன் நாட்டை நிர்வகிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் பொதுஜன பெரமுனவிலேயே காணப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் கடந்த 2 மாதங்களில் சுற்றுலாத்துறையின் மூலம் 330 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளன. கடந்த மாதம் மட்டும் 170 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 பிறகு முதல் முறையாக வருடத்தின் முதல் 2 மாதங்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்ணாற்று அடிப்படையில் சபையில் அசௌகரியத்திற்கு உள்ளாகும் போது அது தொடர்பில் சபாநாயகரின் செயற்பாடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரத்ன சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சினைகளை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரத்ன பிரேம்நாத் சி தொலவத்துவின் சிறப்புரிமை பிரச்சினை கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் சபை முதல்வர் தகாத வார்த்தைகளால் தூற்றியதன் மூலம் தமது சிறப்புரிமை மீறப்பட்டதாக சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று உங்களிடம் முறைப்பாடு செய்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரத்ன சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். ஆனால் தமது சிறப்புரிமை பிரச்சினையை இந்த இடத்தில் முன்வைக்க இடம் அளிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொலவத்தவுக்கு எவ்வாறு முன்னுரிமை அளிக்கப்பட்டது? உங்களது இந்த நடவடிக்கை என்ன? கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டியாராட்சி தம்மை சபையில் அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய சம்பவம் தொடர்பான கடிதத்தை கூட நீங்கள் சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பவில்லை. உங்களது இரட்டை வேடம் என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரத்ன சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.